அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட் பேப்பர் டு மேக்ஸ் 4/2/2023 ஆஃப்டர்நூன் செஷனோடைய பார்ட் டூ ஆன்சர்க்கே தான் பார்க்க இருக்கிறோம். பின் வருவனவற்றில் எந்த அளவை ஒரு பரவல் அளவை அல்ல, இது ஒன்று பார்த்தவுடனே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும், இல்லை இந்த மீன் மீடியன் மொழி இதெல்லாம் வராது. இது மீதி எல்லாம் இந்த திட்ட விளக்கம், மாறுபாட்டு கெழுகு, சராசரி விளக்கம் இதெல்லாம் வரும். அப்போ இடைநிலை வந்து இதில் வராது. இப்போ வந்து ஒரு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நார்மலாக மாற்றிக்கிங்க. 16 × 8 128+1 இப்படி தானே நம்ம மாற்றுறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு நம்பரையும் பெருக்கி மேலே உள்ள நம்பர் வச்சு கூட்டிக்கணும். இப்போ 16 × 8 128+1 129/16 விடை வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, 4 9 36 1 37 37/4 இருக்குது. இதிலிருந்து எந்த பின்னத்தை கழிக்கணும், நல்லா பாருங்க, இதிலிருந்து எதை வந்து கழித்தா நம்மளுக்கு இந்த விடை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொன்ன, 129/16 விடை கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க, இந்த விடை கிடைக்கணும்னா இதிலேருந்து எதை கொடுத்துருக்க, 4 ஆப்ஷன் இருக்குங்கள்ல, அதை வச்சு போட்டு பார்க்கலாம். இல்லை நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இப்போ இந்த நம்பரு 4 37/4 இதிலேருந்து எந்த நம்பரை கழித்தா, எந்த நம்பருன்னு கழிச்சான்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். இந்த நம்பரை கழிக்கிறோம், எக்ஸுங்கிற நம்பரை கழிக்கிறோம்னு வச்சுப்போம். விடை என்ன கிடைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, 129/16. இப்போ என்ன செய்கிறேன், இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே இங்கிட்டு கொண்டு போயிடுறேன், ப்ளஸ் செக்ஷன் வந்துச்சு. இந்த 129/16 அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ 37/4 − 129/16. இப்போ 4க்கும் 16க்கும் மீசிமாக கண்டுபிடிச்சா 16 நம்ம கொடுத்துடலாம். இங்கே 4 வரத்தால் நன்னாங்க 16, மேலே 4 பெருக்குன்னா 4 × 7 = 28, 4 × 12 = 14, 148 − 129. 148 129 கழிச்சிட்டா மீதி என்ன வரும், 19/16. எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில், இதுதான் விடை. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, −19, ஏன்னா கழிக்கணும், எந்த நம்பரை கழித்தா விடை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களே, அப்போ வந்து நம்ம வந்து −19/16 போட்டுக்கூடாது. கேள்வி நல்லா புரிஞ்சிக்கணும் முதல்ல, ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கேள்வியை முதல்ல நம்ம புரிஞ்சால் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். எந்த நம்பரை கழிச்சா போதும்னு தான் கேட்டிருக்காங்களே ஒழிய, அப்போ 19/16 தான் கழிக்கணும் ஒழிய, −19/16 கழிச்சிங்கன்னா −-ம் ப்ளஸ் ஆகிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ, 19/16. கொடுக்கப்பட்ட எண்களில் எவை முழு வர்க்கங்கள் அல்ல, இது ரொம்ப சிம்பிள் தான். முழு வர்க்கம்னாலே என்னது, 2 ரூட் கண்டுபிடிக்க, அதாவது ரூட் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை வந்து முழு வர்க்கம், இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக இது வந்து முழு வர்க்கம்தான். அதேபோல் இன்னும் 13, 13, 169 அதுவும் இருக்குன்னா இதுவும் வந்துடும். ஆனால் 3ங்கிறது கன்ஃபார்ம், எந்த நம்பருமே நீங்கள் வந்து 2 பெருக்குன்னா 3 வருமா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எப்பயுமே இப்படி தான் குழு யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம கடைசி நம்பர் இங்கே 1 இருக்குது, 1 கண்டிப்பாக வரும். 9 பண்ணாலும் 1 தான் வரும், 1 பண்ணாலும் 1 வரும், 4 வந்துடும், 9 வந்துடும். ஆனால் 3ங்கிறது ஏதாவது ஸ்கொயர் பண்ணால் வருமா, அப்போ 553 தான் இதுக்கு முழு வர்க்கம் இல்லை. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் போட்டு பார்க்கணும் இல்லை, ஸ்கொயர் பண்ணி பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு 553 ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் 553 வாய்ப்பே கிடையாது. அப்போ 553 தான் இந்த முழு வர்க்கம் அல்ல இதற்கான ஆன்சர். ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து 20 முடிக்கிறாங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து 20 1/20, அதில் அவங்க ஏ மட்டும் தனியாக 60 முடிப்பாங்கன்னா இங்கே இந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சிக்கிட்டா போதும். ரெண்டு பேர் சேர்ந்து 20, இவங்க மட்டும் தனியாக 60 அப்படினாலே நம்ம எப்பயுமே ஆட்கள் கணக்கு தலைகீழாக எழுதிப்போம். 20க்கும் 60க்கும் மீசி மண்ணு பிடிச்சி 60 போட்டுக்கலாம். இங்கே 3 பேருக்குன்னா 60 வரும், அப்போ மேலே 3 − 1 அப்போ 3ல் 1 கழிச்சா 2 × 60 அடித்தோன்னா 1/30, இப்போ 30 7.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள
வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இதுவுமே நம்மளுக்கு நேரடியாக புக்கில் இருக்கிறது தான், 29.46 சதுர சென்டிமீட்டர், 29.46 சதுர சென்டிமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கனமூலம்னு, கனமூலம்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல கனமூலம்னா 3 முறை பெருக்கணும். இப்போ வர்க்கமூலம்னா 2 முறை பெருக்கினா வரணும், கனமூலம்னா 3 முறை பெருக்கினா வரணும். இல்லை எந்த நம்பரை வந்து இப்போ 46 சப்போஸ் எடுத்துக்கிட்டோம் பாருங்களேன், 46 × 46 × 46 3 முறை பெருக்கினா கண்டிப்பாக வரும். இப்போ ஓரளவு மேக் பண்ணும்போது கரெக்டாக ஆன்சர் வர போல் இருக்குது. அப்போ இதுக்கு தான் கண்டிப்பாக 46 வேணால் நீங்கள் 3 முறை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 97,336 வந்து கிடச்சிரும். அதுக்கான ஆன்சர் வந்து 46. 1536 கேடட்கள் ஒரு குழு ஒரு சதுர வடிவமைப்பை உருவாக்கும் அணிவகுப்பை நடத்த விரும்புகின்றது. இதெல்லாம் நம்ம அந்த தானா வகுத்தல் படி போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ரவுண்டாக்கணும். அது உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. 64 தான், 64 நம்ம கூட்டோம்னா கரெக்டாக ரவுண்டாக 1600 கிடச்சிரும். 64 இது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான். இது இந்த கூட்டு உருவத்தின் பரப்பளவு சுற்றளவு 112 சதுர சென்டிமீட்டர், 46 சதுர சென்டிமீட்டர். முதல் 9 இயல் எண்களின் பரவற்படி நம்ம ஏற்கனவே முதல் n இயல் எண்களின் திட்ட விளக்கம் என்ன பார்த்துருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n²-1/12. இப்போ நம்மளுக்கு பரவற்படி கேட்டதால் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்க ரூட் போயிடும், n²-1/12. இப்போ n²னா 9² பண்ணால் 81 ஒன்று போனால் 80/12. நம்ம அடித்தோம்னா 2 × 8 = 12, அப்போ 20/3. வெறும் 20/3 தான், ரூட் 20/3 போட்டக்கூடாது. ஏன்னா திட்ட விளக்கம் கேட்கல, பரவர் படி கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம், நாணின் நீளனாலே இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சும்மா நார்மலாக கழிச்சுட்டு ரெண்டாவில் ரூட் கண்டுபிடிச்சி ரெண்டாவில் பேருக்குன்னு சொன்னேன். 10² பண்ணால் 100, 6² பண்ணால் 36, 64 வருது. 64 ரூட் கண்டுபிடிச்சா 8×2 = 16. அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு. நான்லாம் எப்போவே இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நாணின் நீளம் வந்தாலே ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கழித்து ரெண்டாவில் பேருக்க முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஸ்கொயர் பண்ணி கழித்து ரூட் கண்டுபிடிச்சி ரெண்டாவில் பேருக்கணும். இந்த டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம், இது நம்ம நார்மலாக வட்டத்தின் நீங்கள் என்னது வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாலும் போதும். ஒரு முறை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 352 வரும், 10 முறைன்னு வரதுக்கு அதில் 3520. ஒரு எண்ணின் கனசதுரம் 1331, அது சதுரத்தை கண்டறியணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. கனசதுரம்னா என்ன, 3 முறை பெருக்குனா 1331, இப்போ 2 முறை பெருக்குனா என்ன வரும், அவ்வளோதான். நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது இது கன்ஃபார்ம் ஸ்கொயரில் வரவே வராது. 111 கன்ஃபார்ம் ஸ்கொயரில் வராது, இதுவும் வராது. 121 தான், எப்படி 121, 11 ஸ்கொயர் பண்ணால் 11×11 121, 11 க்யூப் பண்ணால் 1331, இதுதான் கரெக்டாக வருது. அப்போ சதுரம் இந்த முழுவர்க்கெல்லாம் கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போதும், எதுக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் என்ன போதும். அப்போ 11×11 = 121, அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 121. 21 முட்டைகளின் அடக்க விலையானது 28 முட்டை விட்டதுக்கு சமம். முதல்ல இது வந்து லாபமும் நஷ்டமானு எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிடுறீங்களா, முதல்ல 21 முட்டை நம்ம வாங்கினது ஆனால் 28 முட்டை, அப்படி தான் நீங்கள் 21 முட்டையோட அடக்க விலை வந்து 28 முட்டையை விற்றா தான் எனக்கு அந்த கிடைக்கும் அப்படின்னாலும் நஷ்டம்தான். அது நல்லா கிளியராக புரிஞ்சு போச்சு, சரைட்டு. இல்லை இப்போ எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு நஷ்டம் இருக்குது, 7, 28×21 போனால் மீதி 7, எவ்வளோ விற்ற விலைக்கு சமம், 21 பேனாக்கள் நடக்க விலையானது 28 முட்டை விற்பனை விலை, இந்த விற்பனை விலை என்ன கொடுத்து இது தான். இப்போ 28×100, 7×28 = 100, அப்போ நஷ்டம் 25%.
இழப்பு 25%. சரிங்களா? இவ்வளவு தான். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்மளை படிப்படியாக எல்லாமே கண்டிப்பாக முடிந்தளவுக்கு மற்ற கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும் போது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அனைவருக்கும் நன்றி.